வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் கிரியேஷன்ஸ். வழக்கமாக நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் கிரியேஷன்ஸில் எஜுகேஷன் சம்மந்தமாக எண்ணும் எழுத்தும் சார்ந்து டிஎல்எம் ப்ரிப்ரேஷன்ஸ் தான் போட்டுட்ருப்பேன். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான வீடியோ. இன்றைக்கி எங்கள் பேரன் செபாஸ்டின் பியோவுடைய பர்த்டே, அதனால் அவனுக்காக இந்த ஒரு ரோஸ் பிளான்ட்டை கொடுத்து அதை இன்றைக்கி இந்த தொட்டியில் வச்சு அவனுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறேன். அதை தான் இந்த ஒரு வீடியோவாக இதில் போட்டிருக்கேன். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸில் இப்போ ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதில் எங்கள் வீட்டு தோட்டம் அப்படிங்கிறதுல ரோஸ் கார்டன், அதை எப்படி வளர்க்கலாம், எப்படி டிஃப்ரெண்ட்டாக பூக்கள் வந்து நிறையா பூக்குது, அதுக்கு என்ன மாதிரியான உரங்கள்லாம் நான் பயன்படுத்துகிறேன், எப்படி அதுக்கு தண்ணி விடுறேன் அப்படிங்கிற அந்த ரோஸ் வளர்ப்பு முறை தான் போட்டுட்ருக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் அதையும் விரும்பினா பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டு பேரனுக்கு இன்றைக்கி பிறந்த நாள்ப்பா, அதனால் அவனுடைய பிறந்த நாளுக்காக ஒரு ரோஜா செடியை எங்கள் வீட்டு தோட்டத்தில் உருவாக்குவோம் அப்படின்னு இன்றைக்கி பிளான் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நான் எப்படியெல்லாம் உரங்கள் சேர்த்து அந்த செடியை நான் நடுறேன் அப்படின்றத பாருங்கள். இதே போல் இந்த இயற்கையான உரங்களை கொடுத்து வளர்த்தா நம்ம வீட்டு ரோஜா தோட்டம் நல்லா பூக்கும். இந்த தொட்டியை தான் நான் நடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் சேர்க்குறதுக்காக மண் இதில் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் இப்போ என்னெல்லாம் நான் சேர்க்குறேன் அப்படின்னு பாருங்கள். கொஞ்சமாக வேப்பம் சருகு. இந்த வேப்பம் சருகு நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, அந்த செடியினுடைய வேர் பகுதியில் வேர் பூச்சிகள் எதுவும் வராமல் நல்ல ஒரு இயற்கையான பூச்சி விரட்டியாக இந்த சருகு வந்து செயல்படும். அதனால தான் இந்த வேப்பம் சருகு சேர்த்துருக்கிறேன். இது நல்ல உரம். அடுத்தது இது கொஞ்சம் வேர்மி கம்போஸ்ட், மண்புழு உரம். மண்புழு உரம் வந்து தாவரத்துக்கு இயற்கையிலேயே ஒரு நல்ல உரமாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் வேர்மி கம்போஸ்ட் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி தேங்காய் நார் நான் எப்போவுமே தொட்டியில் வைக்கிறதுக்கு முன்னால் அடியில் வைப்பேன். ஏன்னா இந்த உரமெல்லாம், நம்ம கொடுக்குற உரம், அந்த மண்ணெல்லாம் தொட்டியை விட்டு வெளியேறிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக இந்த தேங்காய் நாரை எடுத்து இந்த தொட்டியினுடைய அடிப்பகுதியில் இப்படி வச்சிருவேன். இப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம மண் போட்டு தண்ணி ஊற்றும்போது இந்த உரம்லாம் வெளியில் போகாமல் பாதுகாப்பாக இருக்கும். அதோட இதுலேயும் கொஞ்சம் கலந்து போட்டுருவேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பயன்படுத்தின வெங்காயத்தோல், அதனால் அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துறேன். இந்த வெங்காயத்தோல், வெள்ளைப்புடு தோல், இதெல்லாம் வந்து செடிகளுக்கு நல்ல உரம். அடுத்து கொஞ்சம் முட்டை எடுத்து காய வச்சுருக்கிறேன். காய வச்சு அதை இது போல் பொடி பண்ணியிருக்கிறேன். இந்த பொடி பண்ணினதையும் நான் இதில் சேர்த்து கலந்து இதோட போட போகிறேன். கொஞ்சமாக டீத்தூள் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற டீத்தூள் தான். சில நேரம் எனக்கு பக்கத்தில் டீ கடை இருக்கிறதுனால ஒரு பக்கெட் கொடுத்து வச்சுருப்பேன். அவங்க அதில் காஞ்சு அந்த மீதமாகிற டீத்தூளையெல்லாம் அதில் கொட்டி வச்சுருப்பாங்க. வாரத்துக்கு ஒருக்கா எடுத்து அதை நான் எங்கள் வீட்டு மொட்டைமாடி தோட்டத்தில், மொட்டை மாடியில் இது மாதிரி நான் காய வச்சு செடி வைக்கும்போதெல்லாம் அதில் கொஞ்சம் கலந்துக்கிடுவேன். அடுத்து கொஞ்சம் ஆட்டு உரம். ஆட்டு உரத்தை நல்லா நம்ம காய வச்சுட்டு அதை நுணுக்கினா மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். இல்லாட்டா செடிகளில் போடும்போது எவ்வளோ நாள் ஆனாலும் கூட இது மாதிரியாகவே கெட்டியாகவே இருக்குது. அதனால் நல்லா நான் வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதை நல்லா உடச்சி நுணுக்கி வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சம் கலந்துக்கிறோம். இதே போல் மாட்டு சாணம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கிறேன். அதையும் இதே போல் கொஞ்சம் தட்டி எடுத்து இதோட கலந்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்து போட்டு நல்லா இந்த தோட்டக்கரண்டியால் கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு நம்ம அதுக்கு பிறகு செடி வச்சோம் அப்படின்னா அந்த செடி ரொம்ப நல்லா இருக்கும். இதை நல்லா கலக்கிக்கணும். இது போல் கொஞ்சம் வீட்டு காய்கறி கழிவுகளையும் நான் ஒரு டப்பில் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கழிவுகளை கூட நாம் எடுத்து அதோட கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் அதுக்கு நல்ல எல்லா விதமான உயிர் சத்தும் அதுக்கு கிடைக்கும். இது போல் ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் போட்டு நல்லா நாம் கலக்கிறணும். இந்த கலக்கிறது தான் இதில் முக்கியம். ஒரே இடத்துல இல்லாமல் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறமா நாம் தொட்டிகளில் வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்படியே எடுத்து இந்த தொட்டியில் அடியில் கொஞ்சம் மண் வர மாதிரி இப்படி கலந்து போட்டுறோம்.
ரொம்ப உயரத்துக்கு மண்ணு போட வேண்டாம், ஏன்னா செடி வந்து கொஞ்சம் பெரிய செடி, அதனால் அதனுடைய பாகம்லாம் வேஸ்ட்டாக போயிடாமல் நம்ம தூறு வேர்பகுதி அந்த தண்டு பகுதி எல்லாமே உள்ளே போகிற மாதிரி நம்ம வைக்கணும். அதனால் அடி வரைக்கும் மண்ணு போட வேண்டாம், கொஞ்சம் தூரம் போட்டால் போதும். இப்போ இந்த செடியை வந்து நான் இந்த கவரை எடுத்துட்டு அந்த தொட்டிக்குள்ளே வைக்க போகிறேன். இப்போ இந்த செடியை நான் கட் பண்ணி விட்டுறேன். இந்த பேப்பரை எடுத்துட்டு நம்ம மீதத்தை அப்படியே வச்சுக்கலாம், ஃபுல்லாகவே நம்ம எடுத்துடலாம். பேப்பரோடு நம்ம இதில் வச்சோம்னா அந்த பிளாஸ்டிக் நம்ம செடிகளுக்கு நல்லதில்லை அப்படிங்கிறதுனால இப்படி நான் எடுத்துட்டேன். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வைக்கும்போது இந்த பகுதி கட் பண்ணி இந்த ஒட்டு வச்சுருக்கிற இடம்லாம் இது வரையிலும் தொட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம வைக்கணும். அதனால் இதை நான் இப்படி இது ஃபுல்லாகவே உள்ளே போகிற மாதிரி நான் வைக்கிறேன். இப்போ ஏறக்குறைய உள்ளே போயிடுச்சு. நம்ம இந்த அளவுக்கு மண் போடுவோம். அப்புறம் ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த கழிவுகள் உரம் மண் அதெல்லாம் போடும்போது அது மேலே வரைக்கும் மண் வந்துடும். இப்படி போட்டுட்டு இது எல்லாத்தையும் அந்த உரம் கலந்த மண்ணை போட்டு இந்த தொட்டியை நாம் வைக்கிறோம். வச்சுட்டு வச்ச உடனேயே நாம் தண்ணி ஊற்றிடணும். ரொம்ப ஊற்ற வேண்டாம், அந்த தொட்டியில் அடி வரைக்கும் தண்ணி உறிஞ்சிற அளவுக்கு நாம் ஒரு 4 கப் தண்ணி ஊற்றணும். அப்படின்னா கீழே வரைக்கும் போயிடும். முதல் தடவை இந்த ஓட்டை வரைக்கும் தண்ணி வெளியில் போகிற மாதிரி நாம் கொஞ்சம் நிறையா ஊற்றிடணும். அதுக்கப்புறம் ஊற்றும் போதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றணும். ஏன்னா நம்ம உரம் வச்சுருக்கிற எல்லா தண்ணியுமே வெளியில் போயிருச்சுன்னா அப்புறம் செடிகளுக்கு வளம் இருக்காது, அதனால் அப்படி ஊற்றிடணும். அதுபோல் இன்னொரு விஷயமும் நம்ம கவனிக்கணும். இந்த தொட்டியில் வந்து அடியில் வந்து ஒரு ஓட்டை கொடுத்துருப்பாங்க, அப்போ எக்ஸஸ் வாட்டர்லாம் அது வழியாக வெளியில் போகிறதுக்காக வச்சுருப்பாங்க. அப்படி போகலை தொட்டியிலே தண்ணி நின்றுட்டு அப்படின்னாலும் அது நம்ம செடிகளுக்கு நல்லதில்லை. அந்த நீராவி போக்கு நடக்காமல் அடியில் அப்படியே அந்த செடி வந்து அழுகிரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இலையாக அழுகி பழுத்து காஞ்சு போய் கீழே விழுந்துடும். இப்படி வச்சுட்டு மேல் பகுதியில் மட்டும் நல்லா கொஞ்சம் மண்ணை நல்லா அழுத்தி மூடி விட்டுறணும். மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இந்த மண்ணை போட்டு தண்ணியை ஊற்றிட வேண்டியதான். நல்லா சூரிய ஒளி படுற இடத்துல இந்த தொட்டியை கொண்டு போய் வச்சுக்கணும். வச்சுட்டோன்னா தொடர்ந்து நமக்கு இந்த செடி நல்லா ஊத்தரும். இப்போ இந்த செடியை நட்டுட்டோம். இதுக்கு தேவையான தண்ணியை இதை உடனே நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதுக்கு இது மாதிரி நான் ஒரு ஸ்ப்ரேமா அடிக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். இப்படி நம்ம அடித்து விட்டோம்னா இந்த இலைகள்லாம் நல்லா பசுமையாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை நான் கட்டாயமாக இந்த மாதிரி அடிச்சிடுவேன். அப்படி அடிக்கும்போது தான் அதில் இருக்கிற தூசி எல்லாம் போயிருச்சுன்னா அது நல்லா உணவு தயாரிக்கும். அது செடிக்கு நல்லா இயற்கையாக அது மழை பெய்கிற மாதிரி அப்படி அந்த செடிக்கு ஒரு குழு குழுன்னு இருக்கும். அதுக்காக இப்படி அடித்து விட்டுருவேன். டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு தடவை இப்படி நம்முடைய செடியில் இலைகள் மொட்டு பூவு எல்லாம் படுற மாதிரி இப்படி ஒரு தடவை அடித்து பாருங்களேன். அந்த செடிகளுடைய வளர்ச்சியே ரொம்ப தனியாக தான் இருக்கும். ஓகே வியூவர்ஸ், உங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் இது போல் நீங்கள் வளர்க்குற செடிகளுக்கு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க.